கிரீடிங்ஸ் ஆஃப் தி டே. நான் ஸ்ரீகாந்த். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜூன் 2022 எக்ஸாம்ஸை நீங்கள் எப்படி கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் வந்து சொல்லிக்கலான் இருக்கேன். எக்ஸாமுக்கு நல்லா படிக்கிறதுங்கிறது வேறு, எக்ஸாம் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு. நிறைய பேர் வந்து எக்ஸாமுக்கு நிறைய பேர் உங்களுக்கே வந்து தெரியும், நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டேன் ஆனால் கிளியரே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் கம்ப்ளீட்லி வந்து வேறு. ஓகேவா? ஸோ அதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா படிக்கிறதுங்கிறது வேறு, எக்ஸாமில் பாஸ் ஆகிறது அப்படிங்கிறது வேறு. ஓகேவா? ஸோ எக்ஸாமில் பாஸ் ஆகிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ஒன் வேர்ட்ஸ். ஓகேவா? ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே டார்கெட் பண்ணும். செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி இதான் உங்கள் எக்ஸாமில் வந்து ஒன் வேர்ட்ஸாக வந்து வரும். உங்களுக்கு மொத்தம் நாலு செக்ஷன் இருக்குது, செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி, செக்ஷன் டி. ஓகேவா? ஸோ அதில் செக்ஷன் ஏ வந்து 20 மார்க்ஸ்மே சூஸ் த கரெக்ட் ஆன்சர், செக்ஷன் பி வந்து 10 கொஷின்ஸ் தான் கேட்பாங்க, ஒரு ஒரு கொஷனுக்கும் ரெண்டு ரெண்டு மார்க் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ 10 × 2 = 20 மார்க்ஸ். இது ரெண்டுத்தையுமே இந்த 40 மார்க்ஸ்மே நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம், அந்த குரூப்பை நீங்கள் அசால்ட்டாக கிளியர் பண்ணிட்டு வந்து போயிடலாம். இதில் 40 மார்க்ஸில் மினிமம் 25 or 30 எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களால் 30 மேலே எடுக்க முடியும், 40 வந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. பட் ஆனால் மினிமம் 25 to 30 நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணணும். எப்படி ப்ரோ ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து புக் பேக்கில் இருக்கிற ஒன் வேர்ட்ஸை ஃபுல்லாக வந்து படிங்க, ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பாஸ்ட் ஒரு 5 or 6 கொஸ்டின் பேப்பர்ஸை பாருங்கள், பார்த்து அதில் எப்படி ஒன் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள், அதை உட்காந்து படிங்க. ஸோ இதான் வந்து ரெண்டாவது விஷயம். இந்த ரெண்டு விஷயத்தையுமே நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிக்கணும். பிகாஸ் ரெண்டு விஷயத்துலையுமே வந்து நீங்கள் புக் பேக் தான் பார்க்க போகிறீங்க, ஆன்சர்ஸ் உங்களுக்கு அப்படியே வந்துருக்கும், நீங்கள் அசால்ட்டாக வந்து இது பண்ணிடலாம். ஆனால் மூணாவது விஷயம் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம், புக்கு உள்ளேந்து பார்க்கணும். ஓகேவா? ஏன் புக்கு உள்ளேந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் சிஎம்ஏ குரூப் 1 குரூப் 2 இன்டர்லாம் வந்து எழுதுகிறப்போ நான் 2017-18 நான் வந்து எழுதினேன், 17-18 நான் வந்து எழுதினேன். அப்போலாம் புக் பேக்லேருந்தான் மோஸ்ட்லி கொஷின்ஸே கேட்பாங்க, கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்தால் மட்டும் தான் புக்கு உள்ளேந்தே கேட்பாங்க. ஆனால் இப்போ ஆன்லைன் எக்ஸாமில் புக்கு உள்ளேருந்தால் மோஸ்ட் ஆஃப் கொஷின்ஸே வந்து வருது அப்படிங்கிறப்போ நீங்கள் புக்கு உள்ளேருந்து பார்த்துட்டு போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எல்லா சாப்டர்ஸுமே பார்க்க முடியாது, எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதை வந்து பார்த்துட்டு போகிறதுங்கிறது பெட்டர். உதாரணத்துக்கு லா அண்ட் எத்திக்ஸில் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் இம்பார்ட்டன்ட், புக்கு உள்ளேருந்து பார்த்துட்டு போங்க. கமர்ஷியல் லா இம்பார்ட்டன்ட், புக்கு உள்ளேருந்து பார்த்துட்டு போங்க. எத்திக்ஸ் இம்பார்ட்டன்ட்டு, புக்கு உள்ளேருந்து பார்த்துட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் புக்கு உள்ளேருந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன் வேர்ஸில் அழகாக நீங்கள் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி டார்கெட் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹைலி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தியரி எழுதுறது. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட்டும் தேர்ட் பாயிண்ட்டும் இன்டர் ரிலேட்டட். எப்படி சொல்கிறேன்னா, தியரி எழுதுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் தியரிக்கு நான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் சம் பேஸ் பண்ண சப்ஜெக்ட்ஸு, அக்கௌண்டன்சி, காஸ்ட் அக்கௌண்டிங்கு என்னவாக இருந்தாலும் அதில் தியரி வந்துச்சுன்னா அதை முடிஞ்ச வரைக்கும் வந்து எழுத ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? சம்ஸ் வந்துச்சுனா எழுதுங்க, வேணான்னு சொல்ல. பட் ஆனால் உங்களுக்கு இப்போ இருக்கிற சினாரியோ, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வந்திருக்கு. ஸோ பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தியரி ரொம்ப ரொம்ப உதவியாக வந்திருக்கும். ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, 100 மார்க்ஸுக்கு எக்ஸாம் வந்து எழுதணும்ப்பா. இதுதான் என்னுடைய என்டையர் சிஎம்ஏ ஜர்னி நான் ஃபாலோ பண்ண விஷயம். 100 மார்க்ஸுக்கு எக்ஸாம் வேணிங்கன்னா நீங்கள் சிஎம்ஏ வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நான் ஃபவுண்டேஷன்லேருந்து ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி, இது வரைக்கும் நான் ஒரு அடுக்க சிஎம்ஏ ஃபெயில் ஆனதே கிடையாது. சிஎம்ஏல எந்த விதமான அட்டெம்ட்டுமே இல்லாமல் நான் சிஎம்ஏ முடிச்சிட்டேன். ஸோ நான் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, 100 மார்க்ஸுக்கு எக்ஸாம் வந்து எழுதணும். அதே சமயத்தில் நான் வந்து எப்போவுமே என்னுடைய கடைசி கொஸ்டின் தியரியாக தான் வந்து இருக்கும். டைம் இல்லைன்னா நான் தியரி தான் வந்து எழுதுவேன். டைம் இருந்துச்சு ஆனால் ஒரு நல்ல சம் இருக்குது, சூப்பராக எனக்கு நல்லா வச்சுருந்த சம் அப்படின்னா நான் சம்முக்கு தான் வந்து போவேன். டைம் இல்லைனா தியரி எழுதி முடிச்சிருங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சமாக தியரி வந்து பார்த்து வச்சுக்கணும். லைட்டாக கான்செப்டாக தெரியும், நீங்கள் புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே எழுத முடியாது. பட் கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நீங்கள் அந்த கான்செப்ட்லேயே வந்து எழுதவே முடியும். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு தியரியில் வந்து ஃபாரன்சிக் ஆடிட்னா என்னென்னு கேட்குறாங்க, சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஆடிட்டில் ஃபாரன்சிக் ஆடிட்னா என்னென்னு கேட்குறாங்க. அதுக்கு உங்களுக்கு ஃபாரன்சிக் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், லைட்டாக தான் தெரியணும்ல ஆக்சுவலாக. ஸோ ஃபாரன்சிக்னா என்ன அப்படிங்கிற தெரிஞ்சு நீங்கள் வச்சுனா அதை வச்சு நீங்கள் வந்து ஆடிட் நீங்கள் பற்றி வந்து எழுதலாம். ஸோ அதனால் வந்து தியரி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டேன், பட் அட்லீஸ்ட் வந்து கான்செப்டுவலாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் எக்ஸாம்ஸ் வந்து எழுத கொஞ்சம் ஈஸியாக வந்திருக்கும். ஸோ எக்ஸாம் 100 மார்க்ஸ்க்கு வந்து எழுதணும், அதுக்கு தியரி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ இதுதான் செகண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் வந்து கான்செப்ட்சுவல் ரீடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு இப்போ இருக்கிற ஆன்லைன் எக்ஸாம் சினாரியோஸில்.
கான்செப்டுவல் ரீடிங்னா நீங்க புக்கு உள்ள இருக்கிற நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்பீங்க ப்ரோ, எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுமா ப்ரோ, புக் பேக் எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுமா ப்ரோ? நீங்க எல்லா சமயம் ப்ராக்டிஸ் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே தப்பு தான். ஒரு 4-5 சம்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணும். அதில் கான்செப்டில் கிங்காக இருக்கணும். நான் என்ன பண்ணுவேன், எக்ஸாம் டைத்தில் டிஃபிகல்ட்டான ஒரு 5 சம் எடுத்துப்பேன். அந்த டிஃபிகல்ட்டான 5 சம்மை நான் வந்து கால்குலேட்டரில் போட்டு பார்ப்பேன். இதான் நான் பண்ணுறது. ஆனால் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா முன்னாடி கொஞ்சம் படித்து வச்சுருக்கணும், அது ஒரு விஷயம். பட் ஆனால் வந்து டிஃபிகல்ட்டான சம்ஸை நீங்கள் எடுத்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா சம்ஸையும் போனீங்கன்னா டைம் வந்து வேஸ்ட் ஆகும். நீங்கள் டிஃபிகல்ட்டான சம்ஸில் இருக்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியான சம்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து கான்செப்டுவல் ரீடிங் இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துருக்கு. ஸோ கான்செப்டுவலாக நீங்கள் ரீட் பண்ணுறது தான் முக்கியம், எல்லா சம்ஸுமே போட்டு பார்க்குறதுங்கிறது முக்கியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 5th point and last point. அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5 days முன்னாடி, எக்ஸாமுக்கு 5 days முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதில் இன்கம் டேக்ஸும் லாவும் நீங்கள் படிக்க படிக்க மறந்துக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள். நான் வந்து இன்கம் டேக்ஸோட லா படிக்கிறேன், இன்றைக்கி நான் ஒரு சாப்டர் படிக்கிறேன், இன்றைக்கி நான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி படிக்கிறேன்னா அடுத்த நாள் மார்னிங் எழுந்திரிச்சு நான் இன்றைக்கி படித்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை நான் வந்து மறுபடியும் படிப்பேன். மறுபடியும் ஒரு 1/2 hour to 1 hour நான் உட்காந்து எனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டால் எக்ஸாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களால் இன்கம் டேக்ஸையும் லாவையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். இல்லைன்னா உங்களை எக்ஸாம் டைத்தில் சுத்தமாக மறந்து போயிடும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து படிக்கிறத கொஞ்சம் அப்படியே லைட்டாக டெய்லி வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங் பரவாயில்ல, ஏதோ நீங்கள் வந்து கான்செப்டுவலாக யோசிச்சு அப்படி அப்படி நீங்கள் வந்து எழுதி விட்டுறலாம். ஆனால் இன்கம் டேக்ஸும் லாவும் எல்லாமே ரூல்ஸ் பேஸ் பண்ணியிருக்கிறது. ஓகேவா? எல்லாமே ரூல் ரிலேட்டட். ஸோ அந்த மாதிரி ரூல்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக வந்துருக்கும். ஸோ இதான் வந்து ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஜென்ரலான 5 points, நான் ஃபாலோ பண்ண 5 points. இது எதுவுமே நான் ஃபாலோ பண்ணது இல்லவே இல்லை. இதில் எல்லாமே நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணது தான். ஆனால் இதில் ஒரே சின்ன விஷயம் மட்டும் நான் ஃபாலோ பண்ணலை. அது என்னென்னா 5 days ரிவிஷன் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதை நான் அவ்வளோவா பண்ண மாட்டேன். நான் அதை டெய்லி பண்ணிடுவேன். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/2 hour எடுத்து ரிவைஸ் பண்ணிடுவேன். நேற்றுக்கு என்ன படித்தேனோ அதுக்கு நீங்கள் ஒரு 1/2 hour to 1 hour ரிவைஸ் பண்ணிடுவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா நான் புதுசாக தான், அதுக்கப்புறமா தான் நான் புதுசாக வந்து படிக்க ஆரம்பிப்பேன். அண்ட் எக்ஸாமுக்கு ஒரு 2 days or 3 days தான் நான் வந்து ரிவைஸ் பண்ண ஆரம்பிப்பேன். அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன எக்ஸ்ட்ரா பண்ணேன்னா, இப்போது உங்களுக்கு இன்டெரக்ட் டேக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இன்டெரக்ட் டேக்ஸேஷனுக்கு ஒரு நாளைக்கு மட்டும் உங்களுக்கு லீவ் வந்து இருக்கும், குரூப் 2 மட்டும் எழுதுறோம் உங்களுக்கு. அந்த ஒரு நாள் லீவில் நான் என்னென்னலாம் படித்தேனோ இன்டெரக்ட் டேக்ஸேஷனில் அதை தான் ரிவைஸ் பண்ணுவேன் ஆக்சுவலாக. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் அதே சமயத்தை வந்து புதுசாக தான் படிக்கணும், நீங்கள் படிச்சுக்கலாம். ஆனால் இன்டெரக்ட் டேக்ஸேஷன் எக்ஸாம் எழுதுகிற அன்றைக்கி தயவு செஞ்சு எதுவுமே புதுசாக வந்து படிக்காதீங்க. நிறைய பேர் எக்ஸாம் எழுதுகிற அந்த மார்னிங் டைம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைத்தில் நிறைய பேர் புதுசாக படிப்பாங்க. அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கு 1 day மார்னிங் படிக்கிறீங்க அப்படின்னா அது ஓகே, டு சம் எக்ஸ்டென்ட் வந்து ஓகே. ஆனால் எக்ஸாம் அன்னைக்கு தயவு செஞ்சு எதுவுமே புதுசாக படிச்சிடாதீங்க, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக வந்திருக்கும். ஆல்ரெடி படித்ததும் மறந்து போயிடும். ஓகேவா? ஸோ இதான் நான் பேசிக்காக சொல்ல வந்த வேண்டிய பாயிண்ட்ஸு. இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ண பாயிண்ட்ஸு. எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சக்ஸஸ் கொடுத்துருக்கு. உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் தப்பாக இருக்குது, இல்லை ப்ரோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள். ஏதோ நான் கிளம்பலான்னு இருக்கேன். லவ் யூ ஆல், தேங்க்யூ, டேக் கேர், அண்ட் பீஸ் அவுட்.